Чина Израиль! Adonai Eloheinu Adonai Echad Adonai சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். ஓகே, ஷலோம், பிரைஸ் லார்ட். நல்ல காலை நேரத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்க எல்லாரும் வசனத்தின் மேல இவ்வளவு ஆர்வமா நீங்க வந்து இருந்து அதிகாலை நேரமா இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லி நீங்க இவ்வளவு ஆர்வத்தோட வந்திருப்பதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சின்ன கூட்டம் வார்த்தையின் மேல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. சோ கர்த்தர் நல்லவர். சோ இந்த நல்ல ஒரு வாஞ்சை விருப்பத்தை நமக்குள்ள ஆண்டவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். சோ தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். சரி, நாம் இந்த நாட்கள்ல இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம கூட்டம் இருக்கு, 10 to 1 மணி வரைக்கும். ஈவினிங் 6 to 8 அதோடு நமக்கு இந்த கூட்டங்கள். அதாவது இந்த வருஷத்துல இந்த மாசத்துல நம்ம இந்த 21 நாள் கூட்டங்கள் முடியும். ஆனா வேத பாடம் இதோடு முடியாது, அது கண்டினியூ ஆகும். ஸோ புது வருஷத்துல கத்திரிஸ்தமான நம்ம இந்த ஹீப்ரூ கிளாஸ் அந்த புதன்கிழமை அதை வந்து நம்ம வந்து வாரந்தோறும் இந்த பாடங்களை நாம் தொடர்ச்சியாக நம்ம படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஓகே, ஸோ அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கவனிச்சுட்டு இருக்கோம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 7 அதிகாரத்துல 24 இருந்து இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கும் போது ஏனென்றால் அது கண்மலையிலே அஸ்திபலம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இடவேண்டி செய்யாதிருக்கவனோ அவன் தன் வீட்டை மரணமே கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு புறப்படுவான். பெருமை செறிந்து பெருமையை வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, ஒரே விதமான சோதனைகள் தான் ரெண்டு வீட்டுக்கும் வருது. நம்முடைய ஆண்டவர் யேசுவா பேசுற அந்த மலை பிரசங்கத்துல அதனுடைய ஒரு முடிவுரையாகத்தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார். முடிவுரை எப்பயுமே அஸ்திபாரத்தை பத்தி தொடக்கத்திலேயே பேசுவாங்க பாருங்க. ஆனா அவரு
பிரசங்கத்தை முடிக்கும் போது அஸ்திபாரத்தை பத்தி பேசுற. எப்பா நான் பிரசங்கத்தை முடிக்கிற நேரத்தில் கன்க்ளூட் பண்றேன்பா, முடிக்கிறேன்பா, உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன்பா அப்படின்ட்டு சொல்றாரு. நீ எவ்வளவுதான் வீட்டை நல்லா கட்டி இருந்தாலும் உள்ள இருக்கிற அஸ்திபாரம் சரியில்லை அப்படின்னா அந்த வீடு வந்து சோதனை வரும்போது நிலைக்காதப்பா, இருக்காது. முடிவுல பேசுற அஸ்திபாரத்தை பத்தி. நம்மளும் கூட இந்த வருஷத்துடைய முடிவுல இந்த அஸ்திபாரத்தை குறித்து நம்ம படிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் யெஷுவா அஸ்திபாரத்தை பத்தி முதல்ல பேசாம முடிவுல பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா, என்னதான் காரியங்கள் இருந்தாலும்ப்பா நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிற ஒரு மேட்டர் என்னன்னா, பவுண்டேஷன் சரியா இல்லைன்னா எதுவுமே சரியா இருக்காது அப்படிங்கிற மேட்டரை வந்து அவர் வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்றாரு. அஸ்திபாரம் சரியில்லைன்னா எல்லாமே அவுட் ஆயிரும் அப்படின்னு. ஆகவேதான் நம்முடைய அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோம் என்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, அதுல மூன்று பாடங்களை நம்ம படிச்சோம். திரியேக தேவனை பத்தி படிச்சோம், பாவம் அப்படிங்கிற விஷயத்தை படிச்சோம். அதுக்கு முன்னாடி இரண்டாவது பாடமாக நம்முடைய உண்மையான வடிவம் அதை படிச்சோம். இப்போ நாலாவது பாடமாக தேவ சத்தமும் நியாய பிரமாணமும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிக்கிறோம். ஓகே, இதற்கு ஆதாரமான வசனத்தை நம்ம எடுப்போம். ரோமர் 7 அதிகாரத்துல 12, 14, 16 இந்த மூணு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 7:12 கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. 14, மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். 16, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்கு, நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. சோ இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தின பவுலுடைய மனநிலையை பாக்குறோம். நியாயப்பிரமாணத்தை வந்து ஒரு அற்பமா, அதை ரொம்ப கீழாக அந்த மாதிரி அவர் பேசல பாருங்க நியாயப்பிரமாணத்தை. அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் கூட இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து அற்பமாய் பேசுவது, அதை வந்து ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது, அந்த மாதிரியான காரியங்களை செய்வார்கள். ஆனால் கிறிஸ்தவங்க செய்வாங்கன்னா அது மிக 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 தவறு. இங்க இந்த நியாயப்பிரமாணத்தை பத்தின 5 அற்புதமான வர்ணனைகளை பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அது நீதியா இருக்கு, அது நன்மையாக இருக்கிறது. அடுத்து சொல்ற இந்த நியாயப்பிரமாணம் வந்து அது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆவிக்குரியது. வெரி குட், ஆவிக்குரியது. அது மட்டும் இல்லாம இந்த நியாயப்பிரமாணம் நல்லது, குட். என கொடுத்தவர், கொடுத்தவர் வேற யாரோ இல்ல, நம்ம அப்பா, நம்ம கடவுளுங்க, நம்ம அப்பா தாங்க கொடுத்தாரு. அவர் பரிசுத்தர், கொடுத்த நியாயப்பிரமாணமும் பரிசுத்தம் உள்ளது. அவர் வந்து நீதி உள்ளவர், நியாயப்பிரமாணமும் நீதி உள்ளது. அவர் நன்மைகளின் நாயகர், நியாயப்பிரமாணமும் நன்மையானதுதான். அவர் ஆவியாய் இருக்கிறார், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. அவர் நல்லவர், அவர் கொடுத்த நியாயப்பிரமாணமும் நல்லது. பட் இப்படி சொன்ன இதே பவுல் எபேசியர் 2 அதிகாரத்துடைய 14-15 வசனத்துக்கு வரும்போது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவதை தகர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. சோ இங்க சொல்றாரு, இவ்வளவு அதாவது பரிசுத்தம் உள்ளது, நீதியா இருக்கு, நன்மையா இருக்கு, ஆவிக்குரியது, நல்லது அப்படிலாம் சொல்லிட்டு இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டத்தை என்ன பண்ணிட்டாரா, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவையில தம்முடைய மாம்சத்தினால சரீரத்தினால ஒழிச்சு கட்டிட்டாரு.
இங்கதாங்க நமக்கு கொஞ்சம் இடிக்குது. என்னையா அது நல்லது ஆவிக்குரியது எல்லாம் சொன்னீங்க, அப்படிப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தையா நீங்க ஒழிச்சு கட்டினீங்கயா? கொஞ்சம் புரியல சார், கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, தம்பி பாரு, தம்பி தங்கச்சி பாரு, என் மகளே பாரு, ஒரு வார்த்தைங்க மிஸ் ஆயிருக்கு பாரு. அது பரிசுத்தம் உள்ளதுதான், நீதி உள்ளதுதான், அது ஆவிக்குரியதுதான், நன்மையானதுதான், நல்லதுதான். ஆனா அங்க மிஸ்ஸிங் என்ன, அது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதுங்கிற வேர்ட் அங்க இல்ல. அது நல்லதா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், அது நீதியா இருக்கலாம், அது பரிசுத்தம் உள்ளதா இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய காரியங்கள் இந்த நியாய பிரமாணத்துல இல்லை. எபிரேய நிருபத்தை நீங்க படிச்சு பாருங்க, 7-8-9 அதிகாரங்களை படிச்சு பாருங்க. அங்க அந்த எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்ல வர்ற கருத்தே என்னன்னா, நியாய பிரமாணம் யாருடைய வாழ்க்கையையும் மாற்றல. அப்படி ஒரு மாற்றத்தை நியாய பிரமாணம் கொண்டு வந்திருக்குமானா கிறிஸ்து ஏயா வந்திருக்கணும், அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு பேசுறார். சோ நியாய பிரமாணம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையையும் மாற்றல. இன்னைக்கும் வெறும் செய், செய்யாத, செய், செய்யாத அப்படிங்கிற மாதிரியான பிரசங்கம் பண்றது யாருடைய வாழ்க்கையையும் மாற்றாது. வெளிப்படையா சில மாற்றங்களை கொண்டு வந்த மாதிரி இருக்கலாமா இருக்கும், ஆனா உள்ளான பகுதியில மாற்றங்கள் வராது. வெளியே நீங்க வந்து வெள்ள வெள்ள போட்டிருப்பீங்க, வெளியே நகையை கழட்டி இருப்பீங்க, அந்த மாதிரி சில மாற்றங்கள் வெளிப்படையா வந்திருக்கும், வெளியே சில காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனா உள்ள நம்முடைய உள்ளான வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வந்திருக்காது. அதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்கு. ஓகே, சரி. அப்போ ஆகவேதான் அந்த நியாய பிரமாணம் ஆகிய சட்ட திட்டத்தை ஒழித்தார் அப்படின்னு படிக்கிறோம். நம்ம இதுல இருந்து ஒரு 23 குறிப்புகளை நம்ம பார்த்தோம். சோ அதுல 9 தான் நம்ம வந்து முந்தா நாள் சாயங்காலம் நேற்றைக்கு காலையில 9 குறிப்புகளை நம்ம முடிச்சிருக்கோம். என்னெல்லாம் அந்த 9 மட்டும் சொல்லுங்க, அப்படியே நம்ம 10வது கூட போயிடலாம். நோக்கம், மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் 2 விதமான வெளிச்சங்கள், மனிதன் தவறாக தேர்ந்தெடுத்து மீண்டும் மீண்டும் எடுத்துக் கொண்டே இருந்த தேவனுடைய உறவின் சட்டம், முற்பிதாக்களின் வாழ்க்கையை மாற்றின தேவனுடைய சட்டம், நியாயப்பிரமாணம் வந்த விதம், அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களின் நாகரிகமற்ற நிலை, நியாயப்பிரமாணம் நிரந்தரமானதா, தற்காலிகமாக ஏற்பட்டதா, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். ஓகே, சோ நம்ம நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் அங்கதான் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம 10வது விஷயத்துக்கு நம்ம போறோம். அப்படியே நம்ம எல்லாம் உணர்ந்தவர்களாக தேங்க்யூ லார்ட். அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன் என் தேவனே, என் இயேசுவா, உம்மாயே நேசிக்கிறேன், என் தேவனே, என் இயேசுவா, உம்மாயே நேசிக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம 10வது விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். 10வது விஷயம் என்ன? நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயமா? ஒரு கேள்வி. நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும், நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயம் அல்ல. ஒரு முக்கியமான மேட்டர் இப்ப நான் சொல்ல போறேன், ரொம்ப கவனமா கவனிங்க.
நியாயப்பிரமாணம் அவர் இருதய துடிப்புல, அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் கொடுத்தது கிடையாது. எப்படியா சொல்றீங்க? நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயம் அல்ல, அப்பாவுடைய இருதயம் அது வேற மாதிரி, சரிங்களா? நியாயப்பிரமாணத்தை நம்ம படிக்கிற மாதிரி அவருடைய இருதயம் அந்த மாதிரி கிடையாது. அப்ப எதனால அவர் இப்படி கொடுக்க வேண்டி இருந்துச்சு? நம்ம நேற்றுக்கு படிச்சோம், அவர் தம்முடைய சத்தத்தோடு உறவின் சத்தத்தை துணிக்க பண்ணி அந்த ஆபிரகாமுடைய அந்த நிபந்தனையற்ற உடன்படிக்கையோட தான் மக்களை சந்திக்க வந்தாரு. ஆனா இவன் தான் என்ன பண்ணிட்டான், ஐயா நான் அடிமையா ஏற்கனவே இருந்து பழகிட்டேன், அதனால எனக்கு அது வேண்டாம்யா, தேவ உறவின் சத்தமெல்லாம் கேட்டு பழக என்னால முடியாது, அதனாலதான் எனக்கு நியாயப்பிரம எனக்கு வந்து அந்த மாதிரியே எனக்கு ரூல்ஸ் கொடுங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னதுனால இவனை கைவிடவும் முடியாது, இவனை கட்டாயப்படுத்தவும் முடியாது. அதனால இவன் லெவலுக்கு இறங்கி கடவுள் என்ன பண்ணாரு, நம்ம அப்பா என்ன செஞ்சாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் அவருடைய இருதயம் அல்ல. கவனிங்க, இன்னைக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களை எகிப்தை விட்டு செங்கடலை கடந்து இப்படி சீனாய் அடிவாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 இயர்ஸ் பேக், ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஹமுராபியின் சட்டங்கள், ஹமுராபின்னு ஒரு ராஜா இருந்தான், நோட் பண்ணிக்கோங்க, ஹமுராபி, இந்த ஹமுராபியின் சட்டங்கள் அப்படின்னு அவங்க தேசத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவன் சட்டங்களை போட்டிருந்தான். அந்த சட்டங்கள்ல அநேக சட்டங்கள் எல்லாம் இப்ப இந்த நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, நம்ம பைபிளை படிக்கிறோம்ல, நியாயப்பிரமாணத்துல கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் பாருங்க. இந்த மேட்டர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அந்த ஹமுராபியினுடைய சட்டத்துல எல்லா விஷயங்களும் இருக்கு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அந்த மாதிரியான மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஆண்டவர் அன்பின் தெய்வம், இரக்கமுள்ள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஓகே இவன் வந்து ரூல்ஸ் கேட்கிறான், அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் அனைத்தும் அறிந்தவராச்சே, அவர் என்ன செய்யறார்னா, இந்த ஹமுராபியின் சட்டங்களை கொஞ்சம் அதை மால்ட்ரேட் பண்ணி, கொஞ்சம் அதை வந்து அதுல அநேக விஷயங்கள் ரொம்ப ஓவரா, அதாவது என்ன சொல்ற, ரொம்ப கொடூரமா இருந்த அநேக விஷயங்களை சரிப்படுத்தி அதிலேயும் அவர் ஆண்டவர் தம்முடைய அன்பு இரக்கம், இந்த மாதிரியான அன்பும் இரக்கமும் கலந்து ஓகே அவர் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏன்னா அவர் அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாத்தீங்களா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப உதாரணமா கவனிங்க, இந்த அமுராபியின் சட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, கவனிங்க, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்னா அவனுடைய அந்த அப்ப இருக்கிற அந்த தலைமுறை இருக்குல்ல, அவங்க சந்ததி, அந்த குடும்பம், அந்த குடும்பமே கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது. உதாரணமா ஒருத்த வந்து ஒரு குடும்பத்துல அவன் விபச்சாரம் பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த கம்ப்ளீட் அந்த குடும்பத்தையே கல்லெறிஞ்சு கொள்ளணும் அல்லது சுட்டரிக்கணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? காலை நேரத்துல சேர்ந்தவனா இருக்கிறானோ அந்த இனத்தில் இருக்கிற மக்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரையே காலி பண்ண, கல்லெறிஞ்சு கொன்றணும். ஒருத்தம் பண்ண தப்புக்கு எல்லாவனும் தண்டனை அனுபவிக்கணும், எல்லாரும் அழியணும். அந்த குடும்பத்தை தப்பு செய்யாம இருக்கிறவன் கூட அழியணும். சோ விபச்சாரம் ஒருத்தம் பண்ணானா
அவன் இனத்தையே அழிச்சிரு. அவனை மட்டும் இல்ல, அவன் இனத்தையே அழிச்சிரு. ஓகே, அதே மாதிரி கண்ணுக்கு கண், அது ஹம்ராபியின் சட்டத்தில் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் வந்து ஒரு கண்ணை புடுங்கிட்டான்னா, அந்த புடுங்கினவனுடைய முழு குடும்பம், அந்த முழு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்ணையும் புடுங்கிரு. காயத்துக்கு காயம், அத்தனை பேரையும் காயப்படுத்தியிரு. சூட்டுக்கு சூடு, அத்தனை பேர் மேலையும் சூடு போடு. இப்படி அந்த சட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அடுத்து அந்த சட்டத்தில் என்னன்னா, ஓய்வு நாள் அப்படிங்கிற மேட்ரே கிடையாது. ஹம்ராபியின் சட்டத்தில் ஓய்வு நாள் அப்படிங்கிற மேட்ரே கிடையாது. அந்த சட்டத்தில் ஈவு இறக்கம் எதையுமே பார்க்க முடியாது. சட்டம் இருக்கும், லா இருக்கும். இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் கதை விடல உங்களுக்கு, எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே, அந்த சட்டத்துல வந்து ஈவு இறக்கம் என்பதற்கு இடமே கிடையாது. பட் நம்ம தெய்வம் பாருங்க, இவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான்னா அந்த முழு குடும்பத்து மேல கல்லறியாதப்பா. எவன் தப்பு பண்ணானோ அவன் மேல கல்லறி. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள கல்லறி. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னா, ஒருத்தன் கண்ணை புடுங்கினா எவன் கண்ணை புடுங்கினானோ அவன் கண்ணை மட்டும் புடுங்குப்பா. அந்த குடும்பத்தையே அழிக்காத. அதே மாதிரி கவனிங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஓய்வு நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது இல்ல. இங்க ஆண்டவர் ஓய்வு நாள் அப்படிங்கிற ஒரு மேட்டரை வைக்கிறார். இது வந்து அன்னைக்கு இருக்கிற உலகத்துல மற்ற பார்க்கிற மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆச்சரியமான, பரவாயில்லப்பா எங்களெல்லாம் விட உங்க கடவுள் எவ்வளவு இரக்கமா இருக்காருப்பா, எவ்வளவு அன்பா இருக்காரு. அதாவது அந்த அன்னைக்கு இருக்கிற மனநிலையில நீங்க இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இந்த நியாய பிரமாணம் என்பது, இன்னைக்கு நம்ம பேசுற பாருங்க, கிருபையின் உபதேசம், கிருபையின் உபதேசம் நம்ம சொல்றாங்கல்ல நம்மள, இந்த கிருபையின் உபதேசமா அன்னைக்கு இந்த நியாய பிரமாணம் இருந்திருக்கு. புரியுதா நான் சொல்ற கருத்து? உங்களுக்கு வந்து நீங்க அதை கிரகிச்சாதான் புரியும். எப்படி ஒரு ஊரையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க அவங்க வயிறு எப்படி கலங்கும் பாருங்க. பிறந்த குழந்தையை கூட விட்டு வைக்க மாட்டான், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அந்த இடத்துல. ஏய், எவன் தப்பு பண்ணானோ அவனை மட்டும் அடுறா, மீதி எல்லாத்தையும் விட்டுரு அப்படி சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த மக்களுடைய மைண்டுக்குள்ள அந்த மைண்ட நீங்க, அந்த மைண்டா நீங்க மாறி அதை யோசித்து பாருங்க. அன்னைக்கு உண்மையிலேயே முழு உலகத்திலேயே கிருபையின் உபதேசம் எது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கடவுள் யெகோவா தேவன் கொடுத்தார் இந்த நியாய பிரமாணம், இதுதான் கிருபையின் உபதேசம். ஆகவேதான் நான் என்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் கலந்துதாப்பா நான் வந்து கொடுக்கிறேன். எனக்கு தண்டிக்கிறத விட, எனக்கு வந்து தப்பு செஞ்சவன நியாயந்தி இருக்கிறத விட, எனக்கு இரக்கம் பாராட்டுறதுதான்ப்பா எனக்கு ரொம்ப விருப்பம், அதுதான்ப்பா என் இருதயம் அப்படிங்கறத காண்பிக்க முடியாதா? யாத்திராகம 34:6-7 வசனங்கள்ல அந்த சட்டத்தை கொடுத்த கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துறார் பாருங்க. அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் நேர்தலையும் பாவத்தையும் அன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றச்சாராக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரித்தவர் என்று கூறினார். இந்த வசனத்தை படிச்ச உடனே மேல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஏய், பிதாக்குடைய அக்கிரமத்து பிள்ளைகள் பிள்ளைங்க 3-4 தலைமுறை வரைக்கும் கேட்பாரு அப்படின்னு அதை மட்டும் புடிச்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டம். மேல இருந்து வரணும் சார். பாருங்க, மொத எடுத்த உடனே அவருடைய இருதயத்தை சொல்றாரு. பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டிலையும், பழைய ஏற்பாட்டிலையும் நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் அப்பப்ப அப்பப்ப அவருடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய இருதயத்துடைய எண்ணம் என்ன செய்யுதுன்னா, அப்பப்ப கசியுது அப்படியே.
அவர் சொல்றாரு, நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயவும் உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், நான் வந்து நான் பாவிகளை நான் மன்னிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நான் இறக்க செய்யறம்மா. அவருடைய இருதயத்துடைய ஆழம் எல்லாம் என்னது, அங்க உள்ள நிரம்பி இருக்கிறதெல்லாம் என்னது, தண்டிக்கணும், அடிக்கணும், குத்தணும், நீ தப்பு பண்ணா உன்னை வந்து இல்லாமக்கணும், அந்த எண்ணம் கிடையாது. அவர் மன்னிக்கிற இரக்கம் உள்ள உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள அதுதான் உள்ள அப்படியே ஆழத்துல கிடக்குது அவருக்கு. பட் இந்த மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், அப்படின்னா அவன் சாகுற வரைக்கும், அவன் குற்றவாளியாவே இருந்து செத்து போறான். அவனுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தும் அவன் மனம் திரும்பல அப்படிங்கிற பட்சத்துல சாகுற வரைக்கும் அவன் அப்படியே இருக்கிறான் அப்படின்னா சொல்றாரு, அவனை குற்றமற்றவனா விடாம நான் என்ன பண்ணுவேன், மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். இங்க ஒரு மேட்டர் நீங்க கவனிக்கணும். ஹமுராபி சட்டத்துல குற்றவாளியா ஒருத்தன் கண்டுபிடிக்கப்பட்டானா அவன் தலைமுறையே இருக்காது, அவ்வளவுதான். ஹலோ, புரியுதா? அந்த குடும்பம், அந்த குலம், அந்த அந்த கம்ப்ளீட் ஒரு ஊரையே காலி பண்ணிடுவாங்க சார். அவன் வாழ்றான் பாருங்க, அவன் இனத்தை சேர்ந்து அந்த ஊரையே காலி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கூட நடக்குது இல்ல, ரூபி ஸ்டார், உங்க ஊர்ல ஒரு பொண்ணை எவனாவது தொட்டுட்டான்னா தொட்டவனை மட்டும் காலி பண்றாங்களா, இல்ல பார்க்கிறவனெல்லாம் வெட்டுறா, நடக்குதா இல்லையா? நடக்குதான? இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம, வயதான அம்மாவை கூட இது பண்ணக்கூடிய அளவுக்கு காரியங்கள் அந்த ஏரியாஸ் எல்லாம் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நம்ம அதை பார்க்க முடியும், இந்தியாவில் பார்க்க முடியும். ஏன்னா அவன் மனுஷன் பாருங்க. அந்த மனுஷ இதுல அமுராபி வந்து அப்படி ஒரு சட்டத்தை வந்து ஒரு ராஜா அவன் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கான் மக்களை மிரட்டுறதுக்காக. ஆனா நம்ம கடவுள், நம்ம தெய்வம், ஓகே தலைமுறை இருக்கட்டும், பாருங்க மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் வெயிட் பண்றாருங்க, இவன் மனம் திரும்புவான், அடுத்து உள்ள மனம் திரும்பி வந்துடட்டும் அப்படின்னு. அதாவது அந்த மேட்டர் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும், இவன் பண்ண அதே குற்றத்தை அவனும் செய்யறான் மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும். அல்லது அவன் அப்படி செய்யாம மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பை கொடுக்கிறாருங்க, வாய்ப்பு அங்க இருக்கு. அந்த தலைமுறையை விட்டு வைக்கிறாரு. இது எல்லாமே என்னது, அவருடைய இரக்கம். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நியாயப்பிரமாணம் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மேட்டர் கிடையாது. ஓகே, அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. அப்போ அங்க இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்ட, அதாவது தண்டனைகள், நான் நீ வந்து இப்படி பண்ணனவனை இப்படி பண்ணுவேன், உன்னை அடிப்பேன், ஓய்வு நாளை மீறினவனை கல்லறிஞ்சு கொள்ளு, ஆகான வந்து கல்லறி அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா. இது எல்லாமே கத்தர் அவங்க லெவலுக்கு இறங்கி கேம் ஆடினாரே ஒழிய அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் கொடுத்ததான தண்டனை அல்ல. சோ நமக்கு புரியுது, இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணம் எப்படி தற்காலிகமானதோ அதே மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற தண்டனைகளும் அதுவும் தற்காலிகமானது. அதை எடுத்துக்கிட்டு நீங்க உங்களுக்கு எனக்கு இப்படி நடக்கும், ஏய் உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நீங்க மக்களை மிரட்டினீங்கன்னா சில நேரங்கள் அது நடந்துருது. ஏன் நடந்துருதுன்னா நம்முடைய விசுவாசம், நம்முடைய வாயின் அறிக்கையின்படி அது நடந்துருதே ஒழிய நம்ம அப்பா செய்யறது கிடையாது. நம்ம வார்த்தையே ஆவியாயும் ஜீவனாயும் அது உருவாகி உருவெடுத்து அது அப்படியே அதுக்கு உருவமெல்லாம் வந்து நம்ம வாயின் வார்த்தைகளே என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வந்து அப்படி நிற்கும். பிசாசு அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைய நம்ம என்னெல்லாம் இப்படி இப்படி தண்டனை வரும்னு சொன்னோமோ அந்த தண்டனை வருது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குங்க. சோ
நியாயப்பிரமாணம் என்பது ஆண்டோட இருதயத்தில் இருந்து அவர் கொடுக்கல. ஓகே, எப்படி ஆதியாகமம் தொடங்கும் போது ஹீப்ரூல பேத்துல தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷத்துல நுண்ணுல முடியுது பென். ஓகே, பென். அதே மாதிரி இந்த தோரா, தோரா இந்த முதல் அஞ்சு ஆகமம் ஹீப்ரூல வரும்போது தொடங்கும் போது பேத்துல தொடங்குது, முடியும் போது லாமேடுல முடியுது. அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். ஏன் இந்த பென்னு பேத்துல அழகா முதல் இடத்துல தொடங்கி முடியும் போது கரெக்டா நுண்ணுல முடியுதுல, அப்படி முடியாம ஏன் நீங்க தலைகீழா இருக்குன்னா, ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்ல வர்றார். இந்த பேத்தையும் அங்க இருக்கிற லாமடையும் கரெக்டா, அந்த லாமட முதல்ல போட்டு பேத்த ரெண்டாவதா போட்டா லெப்ங்கிற வார்த்தை இருக்கு, இருதயங்கிற வார்த்தை இருக்கு. சோ ஆண்டவர் சொல்ல விரும்புற கருத்து ஏன் இதை தலைகீழா இருக்குன்னா, மகனே மகளே, இந்த நியாயப்பிரமாணத்தை நீ பார்க்கிற இந்த விஷயங்கள் வந்து இது என் இருதயம் கிடையாதுப்பா, என் இருதயத்துடைய காரியங்கள் வேற. சோ அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த இரக்கம் அதையும் இதுல கலந்து, சோ அன்னைக்கு இருந்தவங்களுக்கு, அன்னைக்கு இருந்த மற்ற புறஜாதி மக்களுக்கு இது வந்து ரொம்ப இன்பமான கிருபையின் உபதேசம். புரியுதா? சோ நம்ம நினைக்கிறோம் ஐயோ அப்படின்னு, அன்னைக்கு இருந்த மக்களுக்கெல்லாம் இந்த யூத மார்க்கத்துக்குள்ள சேர்றதுன்னா அவ்வளவு விருப்பம், ஏன்னா இருக்கிறதுலயே அந்த நாட்கள்ல இருக்கிறதுலே ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மார்க்கமா அன்னைக்கு இருந்தது இந்த யூத மார்க்கம். ஏன்னா ஓய்வு நாள்லாம் உண்டு, அந்த ஓய்வு நாள்லாம் கிடையாது. இவங்களுக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்காரு, எத்தனையோ வசதி வாய்ப்புகள். ஒரு லேண்ட வந்து எப்படி இது பண்ணணும், ஒரு ஏழை நீ வந்து, நீ வந்து நிலத்தை போய் நிலத்துல அந்த அறுவடை அறுத்துட்டு வரும்போது மறந்து வச்சுட்டு வந்தேன்னா அதை திரும்ப போய் எடுக்காத, அந்த ஏழைக்கு விட்டுரு, சிந்தி கிடக்கிறத விட்டுரு, இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் அங்க கிடையாது, ஹம்முராபியில கிடையாது. ஹம்முராபியில வந்து ஏழைய வந்து, ஏழைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழைகளுக்கு நியாயம் செய்கிற விஷயங்கள் அந்த அளவுக்கு இருக்காது, ஓய்வு நாளே கிடையாது. சோ நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயம் அல்ல. அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஹம்முராபியின் சட்டங்கள்ல சொல்லப்பட்ட அநேக விஷயங்களை எடுத்து அந்த சட்டங்கள்லையும் தம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் கலந்து அந்த சட்டங்களை அப்படியே கொடுக்காம அதை ஆல்டரேட் பண்ணி கொடுக்கிறாரு. எத்தனை நல்ல தெய்வம் பாருங்க, எத்தனை நல்ல ஆண்டவர். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மீட்பரே. அந்த இறைமையானதான் பாருங்க, இப்ராஹிம பார்த்து உன்னை அழிப்பண்டா, உன்னை அழிப்பண்டா, உன்னை இல்லாமாக்கிடுவண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து டக்குன்னு சொல்றேன், இப்ராஹிமே உன்னை எப்படி அப்பா கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளம் உனக்காக ஏங்குது, உனக்கு விரோதமா இப்படி நான் பேசிட்டேன் அதை நினைக்கும் போது என் உள்ளம் அப்படியே கலங்குதடா, இப்ராஹிமே உன்னை எப்படி நான் கைவிட முடியும். அவர் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் அன்பும் இரக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் அந்த நீடிய சாந்தமும் இந்த மாதிரியான காரியங்கள் தான் அவருக்குள்ள இருக்குதே ஒழிய, மக்களை தண்டிக்கணும், அடிக்கணும், பயமுறுத்தணும், அவங்களை எந்த காரியத்தை செய்ய வச்சாலும் அந்த பயத்துல செய்ய வைக்கணும். கவனிங்க, அவருடைய இரக்கம் அன்பு அந்த கிருபை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கை சூப்பர் ஆயிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு பிசாசு மக்களுடைய உள்ளத்துல ஆண்டுடைய அன்பை பத்தி, இரக்கத்தை பத்தி, கிருபையை பத்தி, அவருடைய நீடிய சாந்தத்தை பத்தி மக்களுக்கு சொன்னா மக்களுக்கு துணிகரம் வந்துடும், அவனுக்கு பயம் இருக்காது, துணிகரம் வந்துடும், அவன் துணிஞ்சு பாவம் செய்வான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார். பட் அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது.
ஒருவேளை நம்ம காட்டுற இறக்கம், நம்ம காட்டுற கிருப, நம்ம காட்டுற இது வேணா அப்படி செய்யுமா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய இறக்கம்ங்கிறது வேற. அவருடைய இறக்கம், அவருடைய கிருப, அவருடைய அன்பு, அவருடைய தயவுங்கிறது நம்ம வாழ்க்கைய கண்டிப்பா 100% மாற்றத்தை ஏற்படுத்தியே தீருங்க. அதுக்கு நாங்க சாட்சி. சோ நியாயப்பிரமாணம் தேவனுடைய இருதயம் அல்ல அப்படிங்கறத இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, 11வது மேட்டர். தற்காலிகமான நியாயப்பிரமாணத்தோடு சேர்ந்து வந்த தற்காலிகமான காரியங்கள் என்னெல்லாம் வந்துச்சு? நம்பர் ஒன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஒன், பழைய உடன்படிக்கை. அதாவது இங்க பழைய உடன்படிக்கைன்னு சொல்றது எந்த உடன்படிக்கைனா, நேத்துக்கு நம்ம சொன்னது போல கிங்ஷிப் கவனன்ட், ராஜரீக உடன்படிக்கை. இந்த மக்கள் வந்து அடிமையா இருக்காங்க, அடிமைத்தனத்துக்குள்ளேயே கிடக்கிறான். அப்படி இருந்து வந்ததுனால அவனுடைய அடிமைத்தன மனநிலை மாறல, அக்கிரமம், அந்த அக்கிரம மைண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது அவனுக்குள்ள. சோ இந்த சூழல்ல ஏதோ கொஞ்சம் வெளிப்படையாவது மக்களுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் டீசென்டா இவன் இருக்கட்டும், கொஞ்சம் பயந்தாவது டீசென்டா இருக்கணும்னு ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. சோ இந்த கிங்ஷிப் கவனன்ட், இந்த கிங்ஷிப் கவனன்ட்லயும் இவங்க உண்மையா இல்லைங்க. அப்படி உண்மையா இல்லாம போன உடனே இந்த கிங்ஷிப் கவனன்ட் வந்து வெசால் கவனன்ட் மாறுது. VEZAL, வெசால். வெசால் கவனன்ட்னா ஒரு தப்பு செஞ்ச ராஜா மேல அவன் அடிமையாக்கி அவன் மேல அபராதங்களை விதிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி மாறுது. இப்ப இந்த உபாகம் 28 அந்த விதத்துல எழுதப்பட்ட மேட்டர்ஸ். ஓகே, அப்ப நம்ம பழைய ஏற்பாடு முழுவதும், பழைய ஏற்பாடு முழுவதும், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இந்த அதாவது 4 ஆகமத்தின் புஸ்தகத்தை நம்ம படிக்கிற விஷயங்கள், ஏசாயா, எரேமியா, இதெல்லாம் வர்ற எல்லா மேட்டர்ஸ் எல்லாமே அது எழுதப்பட்டது எப்படின்னா, இந்த கிங்ஷிப் கவனன்ட், வெசால் கவனன்ட்ல எப்படி தெய்வம் எப்படி இடைப்பட்டாரு, எப்படி கிரியை செஞ்சாரு, அந்த மக்கள் அதுக்கு எப்படி உண்மை இல்லாம போனாங்க, அந்த மேட்டர் தான் இருக்குது. ஆனாலும் அதுக்கு நடுவுல அப்பாவுடைய இருதயத்துடைய அந்த இருதயத்துல மறைஞ்சிருக்கிற அந்த இரக்கம், அன்பு, கிருபை எல்லாம் அப்பப்ப அப்பப்ப கசிஞ்சுக்கிட்டே வருது. அப்போ தற்காலிகமா அந்த நியாயப்பிரமாணத்தோடு வந்தது என்ன? பழைய உடன்படிக்கை. நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, பலிகள். லேவியராகமம் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 5 அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கிற இந்த 5 பலிகள் இருக்கே, சர்வாங்க தகனபடி, சமாதானபடி, போஜனபடி, பாவ நிவாரணபடி, குற்ற நிவாரணபடி எல்லாம் இருக்கே, இந்த எல்லா பலிகளுமே, இந்த எல்லா பலிகளுமே தற்காலிகமானது. நியாயப்பிரமாணத்தோடு சேர்ந்து வந்தது, இது தற்காலிகமானது. நம்முடைய கடவுள் ரத்தம் குடிக்கிற கடவுள் கிடையாது, கிடையாது, கிடையவே கிடையாதுங்க. ஓகே, அவர் ரத்தம் குடிக்கிறவர் கிடையாது. அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரம், அன்னைக்கு மக்கள் வந்து கடவுளை பார்க்கணும்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும், ஒரு இடத்தை தேடி போகணும். சோ இந்த ஆசரிப்பு கூடாரமும் என்னது? தற்காலிகமானது. அடுத்தது, லேவிய முறைமையின்படி வந்த ஆசாரியத்துவம், லேவிய முறைமையின்படி வந்த, அதாவது ஆரோனுடைய முறைமையின்படி, ஆரோனுடைய முறைமையின்படி வந்த ஆசாரியத்துவம். ஆக மொத்தத்தில் 4 விஷயங்கள் வந்து இந்த நியாய பிரமாணத்தோடு தற்காலிக அரேஞ்ச்மெண்டா கொடுக்கப்பட்டது. என்னெல்லாம்? 4 விஷயம். பலிகள், ஆசரிப்பு கூடாரம்,
மனமையின்படி வந்த ஆசாரியத்துவம் எல்லாமே. சரி, இப்ப உங்களுக்கு மைண்ட்ல ஒரு கேள்வி வரலாம், சரிங்க இதெல்லாம் கிராண்ட் கவனன்ட், இது கிங்ஷிப் கவனன்ட் எல்லாம் சொல்றீங்க, சோ இந்த உடன்படிக்கையில தான் இந்த புக் எல்லாம் இருக்குது, யாத்ராகமத்திலிருந்து மீதி எல்லா புக்குமே அப்படிதான் இருக்கு. அதை நம்ம ஏன் படிக்கணும், படிக்கணும் கண்டிப்பா, பழைய ஏற்பாடு முக்கியம். ஏன் படிக்கணும்னா, இந்த புது உடன்படிக்கையில வாழ்கிற நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், நம்மளை ஆண்டவர் எவ்வளவு கிருபையா வச்சிருக்கிறாரு, இரக்கமா வச்சிருக்காரு, நம்முடைய மேன்மை என்ன. எபிரேயர் 11 கடைசியில போட்டிருக்கு, நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணர் ஆகாதபடிக்கு விசேஷமான நன்மையானது ஒன்றை அவர் முன்னதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு எபிரேயர் 11 கடைசியில வருது. சோ நம்ம எவ்வளவு விசேஷமான நன்மைக்கு நாம் பாத்திரமா இருக்கிறோம் அப்படிங்கறத விளங்கிக் கொள்வதற்கு நீங்க பழைய ஏற்பாட படிக்கலன்னா புரியாது சார். சோ பழைய ஏற்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஓகே, அது இல்லாம அந்த பழைய ஏற்பாடுல அங்கங்க 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 என்ன இருக்குது, அவருடைய இருதயத்தினுடைய அந்த தன்மைகள் அங்கங்க கசிஞ்சிருக்கு. சரி, அப்போ எப்படி நியாயப்பிரமாணம் தற்காலிகமானதோ, தற்காலிக ஏற்பாடோ, அதே மாதிரி இங்க நம்ம படிக்கிற இந்த 4 விஷயங்களும் தற்காலிகமான ஏற்பாடுதான். அதை என்னைக்கா இருந்தாலும் ஆண்டவர் அதை தூக்கிடுவார், அவ்வளவுதான். அது வந்து எப்போதுமே இருக்காது, சில காலங்களுக்கு இருக்கும். பாருங்க எபிரேயர் 13:8, எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம், சாரி எபிரேயர் 8 அதிகாரம் 13 வசனம், எபிரேயர் 8:13. அதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இந்த எபிரேயர் 8 அதிகாரத்துல 10 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா புது உடன்படிக்கையை பத்தி பேசுவார். ஓகே, அங்கிருந்தே படிச்சிருவோமே, படிச்சு அந்த 13 வசனத்தை வரைக்கும் படிச்சு முடிங்க, நல்லா கவனிங்க. அங்க ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, இப்ப நான் சொன்ன இந்த எல்லாமே அங்க இருக்கும், படிங்க. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சுற்றியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நிலையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானது நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தோடு வந்த இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயங்களும் எதது, பழைய உடன்படிக்கை, அப்புறம் பலிகள், அப்புறம் ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயம் கூட அதை சொல்லலாம், அடுத்து 4 இந்த ஆரோனிய முறைமையின்படி வந்த இந்த ஆசாரியத்துவம், இது எல்லாமே இத பத்தி சொல்றாரு. இந்த புது உடன்படிக்கை வந்த உடனே இது என்ன ஆயிடுச்சா, 1 பழமை ஆயிடுச்சு, பழமை ஆயிடுச்சு, 2 நாள்பட்டது, காலாவதி ஆயிடுச்சுங்க. ஹலோ, புரியுதா, காலாவதி ஆயிடுச்சு. என்ன மீன் சிஸ்டர், சில மருந்து பாட்டில்ஸ் நீங்க வாங்கும் போது அங்க டேட் பார்க்கணும் பாருங்க, அந்த டேட்ல போட்டிருக்கோம் இத வந்து இந்த நாள்ல இருந்து என்ன செய்யலாம், இதுக்கு கடை இதை யூஸ் பண்றக்கூடிய கடைசி டேட்டு அப்படின்னு போட்டிருக்கா சார், போட்டிருக்குமா, சரி அந்த டேட்டை தாண்டி அதை யூஸ் பண்ணா என்ன ஆகும், வேற விளைவை உண்டாக்குது இல்ல. ஓகே, ஆனா மருந்து கெட்டதா சொல்லுங்க, மருந்து கெட்டதா, கெட்டது கெட்டது, அவங்க தயாரிச்சது கெட்டது, என்ன விஷத்தையா ஊத்தி தயாரிச்சிருக்காங்க,
இல்ல அது இந்த நாளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்ட்டு அப்படின்ட்டு ஒரு இதுதானே வச்சிருக்காங்க. அந்த குறிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணா அது வேற வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இந்த நியாயப்பிரமாணம். இது 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 ஆண்டவர் யேசுவா வார்த்தையா இருந்தவர் மாம்சமாயி அவர் சிலுவையில மறிச்ச உடனே இந்த நியாயப்பிரமாணம் காலாவதி ஆயிடுச்சு சார், நாள்பட்டது, இது காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் நம்ம பிரமாணத்தை புடிச்சுக்கிட்டு இருந்தா அது வேற வேற விளைவுகளை ஏற்படுத்தும். இப்ப சொல்றாரு நாள்பட்டது, அடுத்து உருவழிந்தது, உருவழிந்து போகக்கூடியது. சோ கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் யேசுவா நம்முடைய ஆண்டவர் இயேசு நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில முடிச்சார். ஆனாலுமே அது வந்து ஆக்டிவா தான் இருந்துச்சு, ஆக்டிவேட் இருந்துச்சு. அவர் அதை முடிச்சிட்டாலுமே அது வந்து ஃபுல்லா ஒளியல, ஆக்டிவேட்ல இருந்தது. அந்த தேவாலயம் இருந்துச்சு, அப்பையும் ஆசாரிகள் பலி செலுத்திட்டு தான் இருந்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, பலி செலுத்துறது எல்லாமே இருந்துச்சு. லேவியர் ஆகமத்துல முதல் மூணு ஒன்னாம் அதிகாரம் முதல் மூணு வசனத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம், பலிகள், ஆசாரியர்கள் எல்லா வேலையும் நம்ம படிக்க முடியும். சோ அவங்க பலி செலுத்திட்டு தான் இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. ஆனா கிபி 70ல் தேவாலயம் இடிக்கப்பட்டு எருசலேம் நகரம் தீக்கிரை ஆக்கப்பட்டுச்சு பாருங்க, தீத்திராயன் மூலமாக அன்னையோட கம்ப்ளீட்டா இந்த உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எல்லாம் கம்ப்ளீட்டா உருவழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஏன்னா அவைகள் எல்லாம் காலாவதியான மேட்டர். சோ காலாவதியான மேட்டரை வச்சிருந்தா பிள்ளை எந்த ஒரு அப்பாவும் ஐயோ பிள்ளை தப்பித்தவரை எடுத்து குடிச்சிருச்சுன்னா அது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை தூக்கி வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் வாஷ் அவுட் பண்ணப்பட்டதை தோண்டி எடுத்து அதை இன்னைக்கு சபைக்குள்ள கொண்டு வந்து மக்களை பயமுறுத்தி செய்கிற காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. சோ நான் இதோட முடிக்கிறேன். சோ தெளிவா இருக்கு வசனங்கள், தெளிவா இருக்கு அது உருவழிஞ்சு போச்சு, உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கு. இது எபிரேய நிருபக்காரர் எழுதும் போது கரெக்டா ஏடி 70 கிபி 70க்கு கரெக்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதுறாரு. அப்பதான் சொல்றாரு அது சமீபித்திருக்கு. எபிரேய நிருபத்தில் எழுதப்பட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கிபி 67 எழுதுறாருன்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். சோ கிபி 70ல் அதே மாதிரி எல்லாம் உருவழிஞ்சு போச்சு. சோ இப்ப என்ன, ஒரே பலிதான் நம்முடைய ஆண்டவர் யேசுவா. இப்போ என்ன உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, அவ்வளவுதான். புது உடன்படிக்கையில என்ன பிரமாணங்கள் எங்க இருக்கு இப்போ, இருதயத்துல, அவ்வளவுதான். உறவுல வந்துருச்சு எல்லாம், இருதயத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம், எல்லாம் உறவுல வந்துருச்சுங்க. இருதயம் அப்படின்னா உறவு, உறவோட சம்பந்தப்பட்ட வார்த்தை. என் இருதயத்துல நான் உன்னை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவன்ல பலகையில் எழுந்தது இப்ப இருதயத்தில் என்ன அர்த்தம், இப்ப அது எல்லாத்தையுமே உறவுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இப்ப ஆசரிப்பு கூடாரம் தேவாலயம் கிடையாது, இப்ப எல்லாமே நீங்க நானு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா இப்ப நமக்கு உள்ள இருக்கிறாரு. இப்ப எந்த முறைமை, ஆரோனுடைய முறைமை அல்ல, இப்ப மெல்கிசதேக்கின் முறைமை. இந்த மெல்கிசதேக்கின் முறைமையில என்ன, அந்த யாத்திராகம 19 சொன்னாரே நீங்க எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியமா இருப்பீங்கன்னு சொன்னார்ல, அதே சிஸ்டத்தை இப்ப கொண்டு வந்துட்டாரு. இப்ப தனியா ஊழியக்காரங்க எல்லாம் ஆசாரியர்கள். இன்னைக்கு இந்த மாதிரியான கான்செப்ட் வேற, இன்னைக்கு பயங்கரமா இருக்கு பாருங்க. ஊழியக்கார குடும்பம், நாங்கெல்லாம் ஆசாரிய குடும்பம். யார் யார் சொன்னது, நாங்கெல்லாம் ஆசாரிய குடும்பம். பாவம் பாவம் பாவம். காலாவதியா இருந்த புடிச்சிட்டு இருக்கீங்க பிரதர் சிஸ்டர்ஸ்.
காலாவதியானதை புடிச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அப்பப்ப அப்பப்ப காலவாரி விட்டுருது. இப்ப தனித்தனியா யாரும் ஆசாரியர் தனியா அப்படிலாம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் எப்படி ஆக்கிட்டாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களும். நம்ம ஒவ்வொருத்தருமே ராஜரீக ஆசாரியராக இருக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுதான் மெல்கிசதேக்கின் முறைமை. மெல்கிசதேக்கின் முறைமையை காமிச்சே மெல்கிசதேக்க பரிசுத்தாவின்னு கொண்டு வந்து தகப்பன் தாய் வம்ச வரலாறு இல்ல அப்படிங்கிற வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பேக்ரவுண்டே வேற. நமக்கு தெரியும், நம்முடைய சபைக்கு தெரியும், மெல்கிசதேக்கிறது யாரு, சேம் அப்படிங்கிறவர் தான் மெல்கிசதேக்கா ஆபிரகாம் வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கடவுள் வந்து இப்ப நம்மள வந்து இந்த விதமான செட்டப்போட தான் வச்சிருக்காரு. சரி, நம்ம காலை 10 மணிக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மோடு நம்மை நடத்துவார். ஏகப்பட்ட யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். ஓகே, இணைப்பில் இணைஞ்சிருக்கிற யாராவது ஒருத்தர், நம்ம வந்து இப்போ வந்து 10-ம் 11-ம் குறிப்பு, ரெண்டு குறிப்புகளை தான் படிச்சிருக்கோம். இனி அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதுவரைக்கும் நம்ம படிச்சிருந்த 11 விஷயங்கள்ல நிறைய உங்களுக்கு தெளிவாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மைண்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் 12 விஷயத்தை நம்ம படிக்க வேண்டியது, மொத்தம் 23 மேட்ரு பார்த்தீங்களா. ஸோ அதனால நம்ம காலை 10 மணியில நம்ம சந்திப்போம். மேலே மைக்லாம் போட்டு நடக்கும். ஸோ சபையார் மேக்சிமம் நீங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துருங்க. ஓகே சார், கூகுள் மீட்லையும் நடக்கும். ஓகே, கூகுள் மீட்ல லிங்க் எல்லாம் வரும், நடக்கும். சரி, ஜோம் பண்ணலாங்களா? யாராவது ஒருத்தர் ஏகப்பட்ட யாராவது ஒருத்தர் சுருக்கமா ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். கேள்விகள், உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த கேள்விகளை நோட் பண்ணி வைங்க. நம்ம அந்த 10 மணி பிரேயர் அந்த முடிகிற நேரத்துல கேள்விகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப காலை நேரமா இருக்கனால உங்களுக்கு எல்லாம் வேலைகள் இருக்கும். அதை கருத்துல கொண்டு இப்ப நான் கேள்வி பதில் கேள்விகள் கேட்கறத நம்ம மதியம் அந்த காலை செஷன்ல நம்ம வச்சுக்கலாம். ஓகே சரி, யார் ஜெபம் பண்றீங்க? யார் ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது.
அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேவைகள் கர்த்த. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேவைகள் கர்த்த. உண்மையுள்ளவரே சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே சொன்னதை செய்பவரே. தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்றதை முழுவதும் தந்தீரே. தானனா 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 நானா, என்னை போல் ஒருவனுக்கும் உண்மை உள்ளவரே. தானனா 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 நானா, மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே.